கொரோனா தடுப்பூசி ஆய்வில் ஈடுபட்டு வரும் ஆய்வாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களில் ஆய்வு செய்து வரும் பிரதமர் மோடி பணிகளை பார்வையிடுகிறார். இது வரக்கூடிய 2021 ஆண்டை கொரோனா இல்லாத ஆண்டாக மாற்றும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்ட கணபதி, மருந்து எப்போது பயன்பாட்டுக்கு வரும்? 2021 வருடத்திலே நீங்கள் சொன்னது போலவே கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை ஜனத்தொகை மிகவும் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் வேறு பல காரணங்களாலும் தடுப்பூசி என்பது மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது. இந்த சவாலை எப்படி மேற்கொள்வது, இந்த சவாலை வெற்றிகரமாக சமாளித்து முடிப்பது எப்படி என்பதை மத்திய அரசு தொடர்ந்து திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இன்று பிரதமர் நீங்கள் சொன்னது போலவே ஜைடஸ் கேடிலாவுடைய நிறுவனத்துடைய தொழிற்பேட்டையில் உள்ள ஆலையை பார்வையிட்டு அதன் பிறகு இன்று மேலும் 2 இடங்களில் சென்று தடுப்பூசி தயாரிப்பு பணிகள் என்ன இருக்கின்றன என்பதை கள ஆய்வு செய்கிறார். அதிலே ஹைதராபாத்திலே பாரத் பயோடெக் கோவேக்சின் என்ற பெயரிலே தயாரித்து வரும் தடுப்பூசி தற்போது 3வது கட்ட பரிசோதனையில் இருக்கிறது. இது 60% வெற்றிகரமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனேவிலே தற்போது ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனத்துடன் சேர்ந்து காலப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே கிட்டத்தட்ட 100 மில்லியன் டோஸ் தடுப்பூசி தயாரிக்கலாம் என்றும் அடுத்த வருட ஆரம்பத்திலே இது தயாராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. புனேவிலே தற்போது இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இறுதிக்கட்ட சோதனைகள் நடைபெற்று முடிந்து அதனால் தற்போது அந்த தடுப்பூசியால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று உறுதி செய்த பிறகு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இதை தவிர ரஷ்யாவை சேர்ந்த ஸ்புட்னிக் நிறுவனத்துடன் டாக்டர் ரெட்டி லேப் என்று சொல்லப்படும் இந்திய நிறுவனம் ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ரஷ்யாவின் ஸ்புட்னிக் தடுப்பூசியையும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சீரம் நிறுவனம் நோவாக்ஸ் தடுப்பூசியை இந்தியாவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாமா என்பது குறித்தும் தனியாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு முறைகள், அதாவது ஒரே வழிமுறையில் இல்லாமல் பல்வேறு வழிமுறைகளை மத்திய அரசு கையாள்கிறது. இதில் எது விரைவாக வெற்றிகரமாக முடிவுக்கு வரும், அதன் பிறகு எவ்வளவு விரைவாக தடுப்பூசியை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம் என்பது குறித்துதான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கள ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகுதான் தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வரும் என்கிற நிலை இருக்கிறது. இந்தியாவின் 130 கோடி ஜனத்தொகைக்கு தடுப்பூசி அளிப்பதற்கு நிச்சயமாக 1 வருடம் கூட போராது. 2024 வரை கூட ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதை தவிர இந்த தடுப்பூசிகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு கோல்டு செயின் வசதிகள் வேண்டும், அதாவது குளிர்பதனப்படுத்தப்பட்ட வாகனங்கள் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும். மீண்டும் குளிர்பதனம் செய்யப்பட்ட இடங்களிலே அதை பத்திரமாக வைத்திருந்து பின்னர் மருத்துவர்கள் மூலமாக மட்டும்தான் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும். ஆகவே லாஜிஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படும் ஏற்பாடுகள் பல செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே தற்போது பிரதமர் நரேந்திர மோடி எங்கெல்லாம் இதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அங்குள்ளவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அங்கே சென்று விரைவாக நாம் வெற்றிகரமாக இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே நவம்பர் 24 அன்று முதலமைச்சர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் நடத்தி அதிலும் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆகவே இந்த மிகப்பெரிய பணியை கச்சிதமாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை பிரதமர் இவர்களுக்கு வலியுறுத்தும் வகையிலே இன்று அகமதாபாத், புனே, ஹைதராபாத் ஆகிய இடங்களுக்கு சென்று அங்கே இந்த பணிகளை முடுக்கிவிடும் வேலையிலே ஈடுபட்டு அதற்கான வலியுறுத்தலை அளிக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி வருகிறார். மணிமாறன், தொடர்ச்சியாவே பணி செய்யறாங்க, கண்டிப்பா தடுப்பு மருந்து கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நம்பலாம். தொடர்ச்சியா இது தாண்டி கிடைச்ச பிறகு எல்லாருக்கும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த பணி எந்த அளவுக்கு இருக்கு கணபதி? நிச்சயமாக, அதாவது 130 கோடி இந்திய ஜனத்தொகையிலே முதல் கட்டமாக ஏற்கனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருப்பவர்களுக்கு உடனடியாக தடுப்பூசி தேவையில்லை. ஆரம்ப கட்டத்திலே மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனைகளிலே பணிபுரிபவர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன் போன்றவர்கள் யாருக்கெல்லாம் கொரோனா தொற்று வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு முதல் கட்டமாக இந்த வேக்சின் அளிக்கும் பணி நடைபெறும். அதைத் தொடர்ந்து முதியவர்கள் அல்லது வேறு ஏதேனும் பெரிய வியாதியால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், அதாவது இதய நோயோ அல்லது கிட்னி நோயோ லிவர் நோயோ இருப்பவர்களுக்கு கொரோனாவால் பெரிய பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களை முதலில் பாதுகாக்க வேண்டும். அதை தவிர சிறு குழந்தைகள், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும்.
இதெல்லாம் செய்து படிப்படியாகத்தான் இந்த தடுப்பூசியை பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்கும் வகையிலே செய்ய முடியும். இத்தகைய பணியில் ஈடுபடும் போது யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் முதலிலே வேண்டும், எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்களை கணக்கிட வேண்டியிருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் தயாரிப்பு பணிகளும் நடைபெற வேண்டும் மணிவாரன். ஆகவேதான் பிரதமர் நரேந்திர மோடி எங்கெல்லாம் எந்த அளவுக்கு விரைவாக தயாரிப்பு பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை தவிர தயாரிக்கப்படும் அந்த தடுப்பூசி எந்த டெம்பரேச்சரில், அதாவது எவ்வளவு குளிர்பதன வசதியிலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார் மணிமாறன். தகவல்களை வழங்கியமைக்க நன்றி கணபதி.